மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் பயஸ்கோப் பெயில்வான். வணக்கம் நேயர்களே, பாடல் வருமானத்தை நா முத்துக்குமார் குடும்பத்துக்கு வழங்கும் சிவகார்த்தியேயன். சிவகார்த்தியேயன் இப்போது டாக்டர் படமும் டான் படமும் 100 கோடி வசூலை தாண்டி இப்போது 3வது இடத்தில் இருக்கிறார். விஜய் அஜித் அடுத்து 3வது இடத்தில் இருப்பவர் சிவகார்த்தியேயன். தனுஷ் எஸ்டிஆர் சிதம்பரசனை ஓவர்டேக் செய்துவிட்டார். இதில் சூர்யாவும் அடக்கம். சமீபத்தில் நடிகரும் தயாரிப்பாளருமாக இருக்கிற சிவகார்த்தியேயன் பல படங்களில் பாடல் எழுதி வருகிறார். கோலமாவு கோகிலா, சமீபத்தில் பீஸ்ட் ஆகிய படங்களுக்கு பாடல் எழுதி வருகிறார் நடிகர் சிவகார்த்தியேயன். நீங்கள் பாடல் வருமானத்தை மறைந்த பாடலாசிரியர் நா முத்துக்குமார் குடும்பத்துக்கு அளிக்கிறீங்களாமே என்று கேட்டதற்கு, இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னே, இதை விளம்பரப்படுத்த வேண்டிய விஷயமும் இல்லை, நான் நா முத்துக்குமாரின் ரசிகன், அவருடைய பாடல்களை விரும்பி ரசித்து நானே பாடுவேன், அவரை 2-3 முறை சந்தித்து பேசியிருக்கிறேன். அவருடைய மரணத்தின் போது நான் வீட்டுக்கு போகும்போது அவருடைய மகள் என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். எனக்கு அப்படியே வெலவெலத்து விட்டது. அந்த குழந்தையின் நினைவாக நான் எழுதும் பாடல்களுக்கு வருகிற வருமானத்தை நா முத்துக்குமார் குடும்பத்துக்கு கொடுத்து வருகிறேன். இது விளம்பரத்துக்காக அல்ல, மனசாட்சிப்படி நடக்கிறேன் என்று சொன்னார் சிவகார்த்தியேயன். சமந்தாவின் பிறந்தநாளை காஷ்மீரில் கொண்டாடிய படப்பிடிப்பு குழுவினர் இப்போது நடிகை சமந்தா விஜய் தேவரகுண்டாவுடன் ஒரு படத்தில் ஜோடியாக நடித்து கொண்டிருக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு காஷ்மீரில் நடந்தது. அன்று சமந்தாவின் பிறந்தநாள். ஆனால் படப்பிடிப்பு குழுவினர் யாருக்கும் சொல்லாமல் இரகசிய அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இதன் காரணமாக பெரிய கேக் வரவழைத்து 2 மணி வரைக்கும் நடுங்கும் குளிரில் காஷ்மீரில் படப்பிடிப்பு வைத்திருந்தார்கள். திடீரென்று நள்ளிரவு 12 மணிக்கு விளக்கையெல்லாம் அணைத்துவிட்டு ஸ்டார்ட் ஆக்ஷன் என்று இயக்குனர் சொன்னார். உடனே பேசுகிற டைலாக்குக்கு பதிலாக விஜய் தேவரகுண்டா ஹாப்பி பர்த்டே டு யூ என்று பாட ஆரம்பித்தார். சமந்தாவுக்கு இன்ப அதிர்ச்சி, ஏனென்றால் நாம் யாரிடமே சொல்லவில்லையே என்று நினைத்தார். ஆனால் விஜய் தேவரகுண்டா, எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது திட்டமிட்டது தான், உங்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி காஷ்மீரில் நடுங்கும் குளிரில் 12 மணிக்கு கேக் வெட்டி கொண்டாடினார்கள் படப்பிடிப்பு குழுவினர். இதனால் அதிர்ச்சி இன்பத்தில் மூழ்கியிருக்கிறார் சமந்தா. நானும் திருமணம் செய்து குழந்தையை பெற்றுக்கொள்வேன். டி இமானுக்கு முதல் மனைவி பதிலடி. பிரபல இசையமைப்பாளர் டி இமான் மோனிகா ரிச்சர்டை 7 ஆண்டுகள் வாழ்ந்து 2 குழந்தைகளுக்கு தகப்பனான பிறகு மோனிகா ரிச்சர்டை விவாரத்து செய்து கொண்டார். விவாரத்து செய்த கையோடு நான் மறுமணத்துக்கு தயாராக இருக்கிறேன், விதவையாக இருக்க வேண்டும், ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட பெண்ணை பாருங்கள் என்று என்னுடைய பெற்றோரிடம் சொல்லியிருக்கிறேன் என்று டிஇமான் சொன்னார். சொன்னபடியே சமீபத்தில் அமளி என்ற பெண்ணை, குறிப்பாக விதவை பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அமளிக்கு நேத்ரா என்ற ஒரு மகளும் இருக்கிறார். திருமணத்தை மிகவும் சிம்பிளாக முடித்து கொண்ட இமான் சொன்னார், நான் சொன்னபடி விதவை, அது மட்டுமல்ல நேத்ரா என்ற மகள் கொண்ட பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கிறேன். என்னுடைய 3வது மகளாக அமளியின் மகள் நேத்ராவை பார்த்துக்கொள்வேன். எனக்கு என்ன வருத்தம்னா, நான் பெற்ற 2 மகள்கள் என் பக்கத்தில் இல்லையே திருமணத்தின் பொழுது, அந்த வருத்தம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார் டி இமான். சமீபத்தில் இதற்கு வலைதளத்தில் பதில் கொடுத்திருந்தார் டி இமானுடைய முன்னாள் மனைவி மோனிகா. விவாகரத்து செய்ததை பற்றி எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, ஆனால் அதற்குள்ளாகவா என்னை மறந்துட்ட, உன்னை நம்பினா பாரு, நீ ஒரு முட்டாள் என்று இமானை வசைபாடிய மோனிகா இன்னொன்று சொன்னார், என்னுடைய மகள் இருவரும் என்னிடமே இருப்பதாக சொன்னார்கள். அதிலிருந்து உன் யோக்கியதை புரிஞ்சிருக்கும், இதுக்கு மேலே அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. ஆனாலும் சொல்கிறேன்,
நீ மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பியா? நானும் இன்னொரு கல்யாணம் செய்து கொள்வேன், தேவைப்பட்டால் குழந்தையும் பெற்றுப்பையா என்று சவால் விட்டிருக்கிறார் மோனிகா. இதுக்கு இடையில் டி இமான் மோனிகா மீது ஒரு புகார் கொடுத்திருந்தார். என்னுடைய மகள்களுக்கு போலி பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு செல்ல என்னுடைய முன்னாள் மனைவி திட்டமிட்டிருக்கிறார் என்று புகார் கொடுத்தார். அதற்கும் மோனிகா பதிலடி கொடுத்தார். ஏன்பா, என் குழந்தைகள் பாஸ்போர்ட்டு என்கிட்ட தான் இருக்கணும், ஏன்னா தாய்ங்கிற முறையில் நான் வந்து பாஸ்போர்ட்டை கொடுத்து விடுவேங்கன்னு சொன்னேன். பாஸ்போர்ட்டு தொலைந்து விட்டது என்று இமான் சொன்னதன் காரணமாகத்தான் நான் புதிய பாஸ்போர்ட்டுகளை மனு செய்து வாங்கினேன். இப்போ என்னடான்னா தில்லுமுல்லு பண்ணிக்கிட்டு என் மேலே புகார் கொடுக்குறாரு இமான். இதெல்லாம் தேவையா என்று கேட்டிருக்கிறார் மோனிகா. ஏட்டிக்கு போட்டி குண்டக்க மண்டக்க தொடர்கிறது. நானே வருவேன் படத்தை கதை எழுதியவர் தனுஷ். செல்வராகவன் திடீர் அறிவிப்பு. செல்வராகவனுடன் பத்திரிகையாளர்கள் பேசி கொண்டிருந்த பொழுது நானே வருவேன் படத்தை பற்றி பேசுகிற சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் நானே வருவேன் படப்பிடிப்பு சம்பவத்தை பற்றி சொன்னார் இயக்குனர் செல்வராகவன். நானும் என் தம்பியும் நகமும் சதையும் போன்றவர்கள். அந்த காலத்தில் நாங்கள் இருவரும் சண்டை போட்டு கொண்டதே கிடையாது. ஆனால் நான் ஒரு கேரக்டரை உருவாக்கிவிட்டேன் என்று சொன்னால் அந்த கேரக்டரிலேயே மூழ்கி விடுவார் தனுஷ். நான் எதிர்பார்த்ததை விட 200% இன்வால்மெண்ட் ஆகி என்னையே பிரமிப்பூட்டுவார் தனுஷ். நடிப்பு ராட்சசன் கூட என்று சொல்லலாம் தனுஷை. அவ்வளவு ஏங்க, இப்போது தனுஷ் கதாநாயகிக்கும் நானே ஒருவன் படத்தை நான் இயக்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த கதை தனுஷுடையது தான். தனுஷ் தான் நானே ஒருவன் கதையை எழுதி கொடுத்தார் என்ற ரகசியத்தை வெளியிட்டார் செல்வராகவன். வரலட்சுமி சரத்குமாரும் அவருடைய தாயாரும் புதிய விதமான சமூக சேவை. நடிகை வரலட்சுமி சரத்குமாரின் தாயார் சாயாதேவி. அவர் இப்போது மகளுடன் சேர்ந்து ஒரு அறக்கட்டளை அமைத்து சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறார். மக்களுக்காக அல்ல, பறவைகளுக்காக. கிட்டத்தட்ட ஒரு 5000 கிண்ணங்களை ஒவ்வொரு வீடாக கொண்டு கொடுத்து இதை ஜன்னல் உரத்திலோ மாடியிலோ பறவைகளுக்கு உணவளியுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கிண்ணத்தில் தண்ணி வையுங்க, தண்ணீருக்காக பறவைகள் அல்லாடுகின்றன, இடம் விட்டு இடம் பெயர்ந்து கொண்டிருக்கின்றன, அதை தடுப்பதற்காக பறவைக்கு உணவளியுங்கள், குடிநீர் அளியுங்கள் என்பதற்காக எல்லோருக்கும் இலவச கிண்ணங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் இதற்கான விழாவில் தமிழக மருத்துவத்துறை செயலாளர் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். அந்த பேட்டியின் போது சாயாதேவி எந்த ஒரு இடத்திலும் சரத்குமார் பெயரை குறிப்பிடவே இல்லை என்பது நினைவு கூறத்தக்கது. குத்தாட்டத்தை விமர்சித்தவர்களுக்கு நடிகை விஜயலட்சுமி சூடான பதில். தேசிய விருது பெற்ற அகத்தியனின் மகள் விஜயலட்சுமி பல படங்களில் நடித்தார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பரிசு பெற்றார். மிகவும் துணிச்சலான நடிகை விஜயலட்சுமி. சொந்தமாக தொலைக்காட்சி சீரியலும் தயாரித்தார். அவர் ஒரு இயக்குநரை காதலித்து மணந்து கொண்டார். அவர் சமீபத்தில் குழந்தை பெற்ற பிறகு ஒரு குத்தாட்டம் போட்டு அந்த குத்தாட்டத்தை வீடியோ வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார். நிறைய பேர் என்ன குழந்தை பெற்ற பிறகு இப்படிலாம் குத்தாட்டம் போடலாமா என்று கண்டனக்கணைகளை வீசிக்கொண்டிருந்தார்கள். இதற்கு பதிலளித்து சூடாக சொல்லியிருக்கிறார் விஜயலட்சுமி. ஏன்பா, உங்களுக்கெல்லாம் என்ன வந்துருச்சு? நான் சுதந்திரமான பெண், என்ன உடையணிவது அது என் இஷ்டம். என் விருப்பப்படி உடையணிவேன், என் விருப்பப்படி நடனமாடுவேன், என் விருப்பப்படி வாழ்வேன். அதை பற்றி உனக்கு என்ன கவலை? இல்லை, நான் இந்த மாதிரி டான்ஸ் ஆடினால உனக்கு என்ன கவலைன்னு கேட்குறேன். எல்லாரும் பொத்திக்கிட்டு இருக்கணும். ஏனென்றால் இந்த நாடு சுதந்திர நாடு. ஆண்களுக்கு எந்த உரிமை இருக்கிறதோ அதே அளவு பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது. ஆண்கள் குத்தாட்டம் போடலாம், பெண்கள் குத்தாட்டம் போடக்கூடாதா என்று கச்சா முச்சா என்று கடித்து எரிந்து விட்டார் விஜயலட்சுமி. தெலுங்கானா முதல்வரை சந்தித்தார் நடிகர் விஜய். நடிகை விஜயின் 66வது படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் பூஜையுடன் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது.
படப்பிடிப்பின் இடைவேளையில் திடீரென்று காரை எடுத்துக்கொண்டு நேராக தெலுங்கானா தலைமைச் செயலகம் சென்றார். அங்கே முதல்வர் சந்திரசேகர ராவை சந்தித்து பூங்கொத்து கொடுத்தார் விஜய். இருவரும் தனிமையில் 10 நிமிடங்கள் பேசினார்கள். இந்த சந்திப்பு ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. ட்விட்டர் பக்கத்தில் இருவரும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார்கள் சந்திரசேகர ராவும் விஜயும். வேறு முக்கியத்துவம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டது.